ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் அல்டிமேட் பத்தி தான் பார்க்க போறோம். பிக் பாஸ் அல்டிமேட் ரொம்ப சூடா போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து உள்ளுக்குள்ள சண்டையெல்லாம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வனிதா விஜயகுமார் சொல்லவே வேண்டாம், ஒரு காஃபிக்கு எவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். 24 hours லைவா ஓடிடியில பார்த்துட்டு தான் இருக்கோம். ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ யாரெல்லாம் எவ்வளவு ஓட் வாங்கியிருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம தமிழன் எக்ஸ்பிரஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இந்த பிக் பாஸ் அல்டிமேட்டில் வந்து ஓட்டிங்லாம் ஸ்டார்ட் ஆயாச்சு. யார் எவ்வளோ பெர்சன்டேஜ் ஓட்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேர் ஆர்வமாக இருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து நிரூப் வந்திருக்காரு. அவர் வந்து 27.87% ஓட் வந்து அவர் வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட 123,833 ஓட்ஸ் அவருக்கு கிடைச்சிருக்கு. செகண்ட் பிளேஸில் யார் அப்படின்னா நம்ம அனிதா சம்பத் இருக்காங்க. அவங்க வந்து 14.73% ஓட் வந்து நம்ம அனிதாக்கு கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 65,442 ஓட்ஸ் அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ நிரூப்க்கும் அனிதாக்கும் கிட்டத்தட்ட நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பெர்சன்டேஜ்ல நீங்க கணக்கு பண்ணா சோ அந்த 123,000 எங்க இருக்கு, 65,000 எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி இதை வச்சு நமக்கு தெரிஞ்சிருக்கும். சரி சரி, இப்போ தேர்ட் பிளேஸ்ல யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ருதி இருக்காங்க. ஸ்ருதி எவ்வளவு பெர்சன்டேஜ் ஓட்ஸ் அப்படின்னா 11.34% ஓட் வந்து நம்ம ஸ்ருதிக்கு கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 50,397 ஓட் வந்து ஸ்ருதி வாங்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் த்ரீ பிளேஸ்ல வந்து நிரூப், அனிதா, ஸ்ருதி இருக்காங்க. ஃபோர்த் பிளேஸ்ல யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது குறும்படம் அப்படின்னா யார் ஞாபகம் வரும், நம்ம ஜூலியே தான். ஜூலி வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்னா 11.12% ஓட் வந்து ஜூலிக்கு இந்த அல்டிமேட்ல கிடைச்சிருக்கு. ஸோ ஸ்ருதி ஜூலி கிட்டத்தட்ட ஒரே பெர்சன்டேஜ் தான் சொல்லலாம். ஏன்னா வந்து பாயிண்ட்ஸ்ல தான் டிஃபர் ஆகுது. 49,395 ஓட் வந்து நம்ம ஜூலிக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு அடுத்ததான் ஸ்னேகன் இருக்காரு. ஸ்னேகனுக்கு வந்து 10.77% ஓட் வந்து அவர் வாங்கியிருக்காரு. 47,872 ஓட்ஸ் வந்து நம்ம ஸ்னேகனுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு அடுத்ததான் வனிதா விஜயகுமார். வனிதா விஜயகுமார் வந்து இப்போதான் பிக் பாஸ் அல்டிமேட் குள்ள வந்தாங்க. ஸோ வந்து சண்டையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்க ஒரு ரகலையா இருந்தாலும் கண்டிப்பா நம்ம வனிதா விஜயகுமாரை பார்க்கலாம். அவங்க எவ்வளவு ஓட் வாங்கியிருக்காங்கன்னா 8.11% ஓட் வந்து நம்ம வனிதா விஜயகுமாருக்கு கிடைச்சிருக்கு. ஸ்னேகன் வனிதா ரெண்டு பேருக்கும் கிட்டத்தட்ட 2% ஓட் வந்து வித்தியாசப்படுது. அதுக்கடுத்ததா அபிநய். அபிநய் வந்து 8.3% ஓட் வந்து நம்ம அபிநய் வாங்கியிருக்காரு. 35,676 ஓட் வந்து அபிநய்க்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு அடுத்ததா யாரு லாஸ்ட்ல அப்படின்னா நம்ம சுரேஷ் சக்கரவர்த்தி வாங்கியிருக்காங்க. 8.3% ஓட் தான் வாங்கியிருக்காங்க. அபிநய் சுரேஷ் வந்து கிட்டத்தட்ட ஒரே பெர்சன்டேஜ் அப்படின்னே சொல்லலாம். ஜஸ்ட் வந்து ஒரு 2 ஓட் வித்தியாசம் தான். 35,674 ஓட் வந்து நம்ம சுரேஷ்க்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம சுரேஷ் வந்து எலிமினேட் ஆயாச்சு. ஸோ வந்து அபிஷியலா நமக்கு வந்து நியூஸும் வந்தாச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் வந்து போற வர நாட்கள்ல என்னென்ன ஆக போகுது, எல்லாம் வந்து பிரச்சனைகள் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம மக்கள் வந்து யாரை வந்து ஓட் மூலமா தேர்ந்தெடுக்க போறாங்க, எவ்வளவு வந்து பெர்சன்டேஜ் வித்தியாசப்பட போகுது அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நிறைய வேணும்னா நம்ம தமிழ் எக்ஸ்பிரஸ் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பி பாசிட்டிவ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.